அதிகரிக்கும் பணத்தட்டுப்பாட்டால் நள்ளிரவு நேரங்களில் ஏடிஎம் மையங்களுக்கு மக்கள் படையெடுத்து வருகின்றனர். இந்தியாவில் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள உயர் மதிப்பு ரூபாய் நோட்டு ஒழிப்பு நடவடிக்கையால் நாடு முழுவதும் தற்காலிக பணத்தட்டுப்பாடு இருந்து வருகிறது. ரிசர்வ் வங்கி மற்ற வங்கிகளுக்கு குறைந்த அளவு பணத்தையே வழங்கி வருகிறது. இதனால் வங்கிகள் வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்ப பணத்தை வழங்க முடியாத நிலை உள்ளது. இதையடுத்து வங்கிகள் மற்றும் ஏடிஎம் மையங்களில் செலவுக்கு போதிய அளவு பணம் கிடைக்காமல் மக்கள் அல்லல் படுகிறார்கள். தினமும் வங்கிகள் முன்பும் ஏடிஎம் மையங்கள் முன்பும் பணத்திற்காக தவம் கொடுக்கிறார்கள். சென்னையில் குறைவான ஏடிஎம் மையங்களில் மட்டுமே பணம் உள்ளதால் பகல் நேரங்களில் மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது. இதனால் நள்ளிரவு நேரங்களில் ஏடிஎம் மையங்களை தேடி மக்கள் படையெடுக்கின்றனர். மத்திய அரசின் இந்த அறிவிப்பால் பணக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் மாறு சம்பளம் பெறும் தொழிலாளர்களும் சாமானிய மக்களும் தான் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்தனர். 11:30 டிரா பண்ணேன், மறுபடியும் இன்னைக்கு காலையில் இருந்து வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. வெயிட் பண்ணி 12 அப்புறம் எடுக்கிறேன் பணம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இப்படியே கண்டினியூ வச்சுன்னா என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பணம் ட்ரா பண்ண முடியல, யாருக்குமே பணம் கேஷ்வா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே சேலரி கொடுக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி நின்று எடுத்துகிட்டு திரும்ப செகண்ட் டைம் எடுக்கிறதுக்காக நிற்கிறோம். இதில் என்னென்னா பெருசாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ வீட்டிலேருந்து ரிலேஷன்ஸ்லாம் இப்போ ஹாஃப் டே லீவ் வேறு வரப்போகுது, எல்லாம் வராங்க, யாரும் செலவு பண்ணுறதுக்கு பணம் கிடையாது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு ரெண்ட்டு கொடுக்க முடியல. ஃபஸ்ட்டு எல்லாருமே இப்போ கேஷாக கேட்குறாங்க. டிஜிட்டல் இண்டியான்னு சொல்கிறாங்களே தவிர எந்த இடத்துலையும் போயிட்டு சாமானிய மக்கள் வந்துட்டு ஒரு கார்டு ஸ்வைப் பண்ணி எல்லாத்தையும் எதுவுமே பண்ண முடியல.